வெல்கம் டு அறிவுக்கன் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்முடைய சேனலை நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையாக இருக்கும்போதே கண்டறிய வேண்டிய பெண்களை மட்டும் தாக்கும் ரெட் சின்ரோம் நோயை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சிக்க போகிறோம் ஸோ மேலும் இந்த மாதிரியான குழந்தையோட ஆரோக்கியம் பெண்கள் ஆரோக்கியம் ஆண்கள் ஆரோக்கியம் கர்ப்பிணிகள் தாம்பத்தியம் இந்த மாதிரி எல்லா ஹெல்த் சம்பந்தமான விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே கேட்டகரியாக தனித்தனியாக வந்து ப்ளேலிஸ்ட்டில் பிரித்து கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த பிளேலிஸ்ட்டை ப்ளே பண்ணி பாருங்கள் அது சம்பந்தமான வீடியோக்கள் அனைத்தும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் சரி வாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸோ க்ளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பும் சேர்த்து க்ளிக் பண்ணுங்க ஆண் பெண் இருவரின் உருவமும் ஒரே போல இருந்தாலும் அவற்றின் செயல்பாடுகள் வித்தியாசமாக தான் இருக்கிறது செயல்பாடுகளைப் போலவே அவர்களை தாக்கும் நோய்களில் கூட பெரும்பாலானவை வித்தியாசமானவை தான் அந்த வகையில் பெரும்பாலும் பெண்களை மட்டும் தாக்கும் ஒரு மரபணு நோய் உள்ளது அதுதான் ரெட் சின் இதனை குழந்தையாக இருக்கும்போதே கண்டறிய வேண்டியது கட்டாயம் ரெட் சிண்ட்ரோம் என்பது பெண்களுக்கு மரபணு குறைபாடால் ஏற்படும் மூளையை தாக்கும் ஒரு நோயாகும் இதனால் பேச்சு குறைபாடு உடல் இயக்கத்தில் பாதிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் இதில் மோசமான செய்தி என்னவென்றால் இந்த நோயை குணப்படுத்த எந்த மருந்துகளும் தற்போது வரை இல்லை எனவே இதனை ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து அதன் பாதிப்பை குறைக்க உதவும் ரெட் சின்ரோமின் அறிகுறிகள் என்னவென்று என்பதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் குழந்தைகள் பிறந்த பிறகு அவர்களின் மூளை செல்களின் வளர்ச்சி குறைவாக இருக்கும் வழக்கமான அளவை விட குழந்தைகளின் தலையின் அளவு சிறியதாக இருக்கும் இதுதான் ரெட் சின்ட்ரோமால் பாதிக்கப்பட்டதற்கான முதல் அறிகுறியாகும் குழந்தைகள் வளர வளர மற்ற பாகங்களில் வளர்ச்சியும் குறைவாக இருப்பது அடுத்த கட்ட அறிகுறியாகும் அடுத்த கட்ட அறிகுறியானது கைகளின் இயக்கங்கள் குறைதல் மற்றும் சரியாக நடக்க முடியாமல் போதல் போன்றவை ஆகும் முதலில் இந்த அறிகுறிகள் எப்போதாவதுதான் தோன்றும் நாடுவில் அடிக்கடி தோன்ற ஆரம்பிக்கும் இறுதியில் தசைகள் பலவீனமாகி அசாதாரண இயக்கங்கள் ஆரம்பிக்கும் மேலும் நிலைப்பாடுகளும் சீர்குலையும் ரெட் சிண்ட்ரோமால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஆரம்பத்திலேயே பேச சிரமப்படுவார்கள் அது மட்டுமின்றி அவர்களின் கை கால் கண் விழிகள் தொடர்புகள் கூட சீராக இருக்காது அவர்கள் மற்றவருடன் விளையாடவோ பொம்மைகளுடன் விளையாடவோ ஆர்வம் காட்ட மாட்டார்கள் சில குழந்தைகள் திடீரென பேசும் தன்மையை கூட இழப்பார்கள் சிலர் கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து தொடர்பு கொள்ளும் முறைகளையும் இழப்பார்கள் ரெட் சின்ட்ரோமால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அவசியமில்லாத தேவையற்ற கை இயக்கங்களில் ஈடுபடுவார்கள் இது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மாறுபடும் திடீரென கை தட்டுவார்கள் கைகளை தேய்ப்பார்கள் அருகில் இருப்பவர்களை அடிப்பார்கள் இது போன்ற விஷயங்களும் இந்த ரெட் சின்ட்ரோமலுக்கான அறிகுறி தான் ரெட் சிண்ட்ரோம் உள்ள குழந்தைகளுக்கு அசாதாரண கண் இயக்கங்கள் இருக்கும் அதாவது அடிக்கடி கண் கண் கண்ணடித்தல் மாறுகண் கண் ஒரு கண்ணை மட்டும் அடிக்கடி மூடுதல் போன்ற செயல்பாடுகள் இருக்கும் அதே போல அவர்களுக்கு சுவாச பிரச்சனையும் இருக்கும் அதாவது மூச்சு அடக்குதல் வேகமாக மூச்சு விடுதல் அழுத்தத்துடன் காற்றை வெளியேற்றுதல் இது போன்ற அறிகைகள் பெரும்பாலும் குழந்தைகள் எழுந்திருக்கும் நேரத்தில் தோன்றும் மேலும் மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகளையும் தூங்கும்போது அவர்களுக்கு ஏற்படும் ரெட் சின்ரோமால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எரிச்சல் உணர்வு அதிகமாக இருக்கும் இது அவர்கள் வயது அதிகரிக்க அதிகரிக்க இதுவும் அதிகமாகும் காரணமே இன்றி திடீரென அழுவும் கத்தவும் தொடங்குவார்கள் இந்த அழுகை அதிக நேரம் நீடிக்கும் சில குழந்தைகள் அதிகம் பதட்டமும் பயமும் கொள்வார்கள் அதுபோக இது மிகவும் ஆபத்தான பிரச்சனையாகும் இது குழந்தைகள் மட்டுமின்றி வயதான பெண்களுக்கும் ஏற்படக்கூடும் இந்த ரெட் சின்ட்ரோமால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு திடீரென இதய துடிப்பு நின்றுவிடக்கூட அபாயம் உள்ளது இதனால் மரணம் கூட ஏற்படலாம் இஸ்கோலியோசிஸ் எனவும் முதுகெலும்பு வளைவு இந்த ரெட் சின்ட்ரோமும் நெருங்கிய தொடர்புடையது இது எட்டு முதல் பதினோரு வயது வரை பெண் குழந்தைகளை தாக்கும் வயது அதிகரிக்க அதிகரிக்க இதன் பாதிப்பும் அதிகரிக்கும் இதற்கு ஆரம்ப நிலையே அறுவை சிகிச்சை செய்வது நல்லது அதாவது மேலும் இவர்களுக்கு தூக்க கோளாறுகளும் இருக்கும் திடீரென தூக்கத்தில் விழுதல் விழுந்தல் இரவு நேரத்தில் விழுத்திருந்தல் பகல் நேரம் முழுவதும் தூங்குதல் போன்ற குழந்தைகளுக்கு ரெட் சின் இருப்பதற்கான அறிகுறியாகும் சில குழந்தைகள் காரணமே இல்லாமல் தூக்கத்தில் எழுந்தாலும் கத்தவும் தொடங்குவார்கள் இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இதுபோல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் செஞ்சு மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடைய ஆரோக்கியத்துக்கு உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஆளுவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்